வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியாறு ஐடி இயக்குநரகத்தின் சார்பாக எனக்கு இன்றைய நிகழ்விலே ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்கின்ற தலைப்பிலே சிந்தனை உரை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதற்கன் பேராசிரியர் வீரப்பன் அவர்களுக்கும், WCS-னுடைய மாட்சிமைமிக்க தலைவர் அருள்நிதி SKM மயிலானந்தன் பத்மஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். மிக சிறப்பாக என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை அம்மா அவர்கள் செய்து முடித்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய இணையத்திலே இணைந்திருக்கின்ற மெய்யன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இறையருளும் குருவருளும் சுகமமாக இருந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவளக்கலை தொகுப்பு 2 என்ற நூலிலே ஒரு கட்டுரை ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்று சொல்லக்கூடியது. நமக்கு முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சியிலேயே பஞ்சேந்திரிய தவம் என்ற ஒன்றை நமக்கு விளக்கும் பொழுது புலன்களை அளவோடு முறையோடு கையாளும் பொழுது எவ்வாறு நம்முடைய அறிவும் உடலாற்றலும் மனவளமும் மேம்படுகிறது என்பதை மகரிஷி அவர்கள் நன்கு விளக்கியிருப்பார்கள். பரிணாம வளர்ச்சியிலே பார்க்கும் பொழுது தொடு உணர்வு என்று சொல்லக்கூடிய தோல் இதை மாத்திரம் கொண்டிருக்கின்ற அறிவை நாம் ஓரறிவு என்கிறோம். தாவரங்கள் புல் பூண்டு என்று சொல்லக்கூடியவை இதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இரண்டாவதாக புழு நத்தை என்று சொல்லும் பொழுது அவற்றுக்கு சுவையை உணரக்கூடிய வாய் அல்லது நாக்கு என்ற உறுப்பு இடம்பெற்று விடுகிறது. இந்த இரண்டறிவு உயிரினங்களுக்கு தோலோடு சுவையையும் அறியக்கூடிய திறன் இருப்பதால் அவற்றை நாம் ஈரறிவு உயிர் என்கிறோம். அதேபோல பரிணாமத்திலே மூன்றாவதாக வாசனையை உணர வந்த ஒரு உறுப்பு மூக்கு. அப்போ மூக்கு என்ற கருவியை அல்லது புலனை உடைய வண்டு, தும்பி, கரையான் இவற்றையெல்லாம் நாம் மூன்றறிவு உயிர் என்கிறோம். அவருக்கு தொடு உணர்வும் உண்டு அவற்றுக்கு, சுவை உணர்வும் உண்டு அவற்றுக்கு, அதோடு வாசனையை அறியக்கூடிய மூக்கு என்ற புலனும் உண்டு. நான்காவதாக ஒளியை உணரக்கூடிய கண்கள் என்று சொல்லக்கூடிய உறுப்பு அமைந்த உயிரினங்கள். ஊர்வன பரப்பன என்று எடுத்துக்கொண்டால் இவற்றிற்கெல்லாம் கண்கள் இருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே சொன்ன மூன்றோடு நான்காவதாக உள்ள கண்களை இணைத்து பார்க்கும் பொழுது இந்த புலனோடு இருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் நான்கறிவு உயிரினங்கள் என்று அழைக்கிறோம். ஐந்தாவதாக ஓசையை உணரக்கூடிய உறுப்பு செவிகள், குறிப்பாக கால்நடைகள், விலங்குகள் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு காதுகள் வந்து விடுகின்றன. ஆனால் பாம்பு என்று சொல்லக்கூடிய நான்கு அறிவு உயிரினத்திற்கு கட்செவி என்று ஒரு பெயர் உண்டு. பாம்புகளுக்கு கண்கள் மூலமாகவே ஓசையை உணரக்கூடிய ஆற்றல் பாம்புக்கு உண்டு. அதனால் அவற்றினுடைய கண்களே செவிக்குரிய இயல்பையும் பெற்றிருக்கின்றன என்று மகரிஷிகள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக அதை நமக்கு சொல்வார்கள். அது உண்மை. அதே போல ஐந்தறிவு உயிரினங்கள் பரிணாமத்திலே வந்த பிற்பாடு நீண்ட காலமாகியும் ஆறாவதாக ஒரு புலன் வளர்ச்சி பெறவில்லை உயிரினங்கள். ஏன் என்று ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும் பொழுது 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக
சடுதி மாற்றம் என்று சொல்லக்கூடிய இயற்கையின் நிகழ்ச்சியிலேயே மனிதன், அதாவது ஆதி மனிதன் தோன்றிய நிகழ்வை நமக்கு சுவாமிஜி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த மனிதனை நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆறறிவு பெற்றவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஐந்தறிவு தோல் இருக்கிறது, சுவையை அறிய நாக்கு இருக்கிறது, வாசனையை அறிய மூக்கு இருக்கிறது, ஒளியை உணர கண்கள் இருக்கின்றன, ஓசையை உணர செவிகள் இருக்கின்றன. ஆனால் ஆறாவதாக ஓர் அறிவை உணர ஒரு புலன் என்று எதிலாவது இருக்கிறதா வெளி தோற்றத்திலே என்று பார்த்தால், மனிதனிடம் அப்படிப்பட்ட ஒரு புலன் இதுவரை இல்லை, இனியும் தோன்றப்போவதில்லை என்று மகரிஷி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், மனிதனிடம் ஆறாவது அறிவு வந்ததே எதற்கு என்றால், தன்னுடைய முழுமையை நோக்கிய பயணத்தில் இறையை உணரதான் அந்த ஆறாம் அறிவு வந்திருக்கிறது என்று சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆறாவது அறிவு எதனுடைய விளைவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உயிரும் உடலும் இணைந்த கூட்டுறவில் மனம் என்ற ஒன்று மனிதனிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உருவமற்ற அரூபமாக உள்ள இந்த மனம்தான் ஆறாவது புலன். தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியத்தில் மனம் என்பதை காட்டலாகா பொருள் என்று சொல்லுவார்கள். மனம் என்ற ஒன்று இருக்கிறது எல்லோரிடமும், அதை முழுமையாக அறிந்தவர் எவரும் இல்லை, மனம் இல்லாத மனிதர் யாருமே இல்லை என்று மனவளக்கலை ஒன்றிலே சுவாமிஜி அவர்கள் மிக அற்புதமாக இந்த மனம் பற்றி சொல்லுவார்கள். யார் ஒருவர் இதமாக மனதை வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பெயர்தான் மனிதம். இந்த மனிதம் என்பதில் உள்ள இம் மகரம் நகரமாக மாறி மனிதன் என்று வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆக இயல்பாகவே மனிதன் என்றாலே இதமான மனதை உடையவன் என்று பொருள். அப்ப அந்த மனித நேயம் என்கின்ற பண்பு மனிதனிடம் இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால், பல பேரிடம் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒன்று பரம்பொருள் நாமதன் புதல்வர் என்பார் மகாகவி பாரதியார். அதே போல தெய்வம் என்பதற்கு பல பல பெயரை சொல்லி பல மதத்தவர் பலவாறாக வழிபடுகின்றனர். ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒளி உறும் அறிவு, அதுதான் தெய்வத்திற்கு மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம். அதன் தன்மை ஒளி உணர் அறிவு என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனிதனிடம் இருக்கின்ற மனம் இருக்கிறது பாருங்கள். நமக்கு சுவாமிஜி அவர்கள் மிக அற்புதமாக மனவளக்கலை ஒன்றிலே முதல் அகத்தாய்வு பயிற்சியில் சொல்லுவார்கள், மனம் அறிவாக இயங்கும் 10 படிநிலைகள். அதுல பாத்தீங்கன்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்வாரு. இந்த 10 உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கின்றோம், ஓங்கி விண் பரமறிய அறிவென்கின்றோம் என்று அந்த பாடலிலே, உடலிலே விண் உயிராக விரைந்தாற்றுங்கால் அப்படின்ற பாடல்ல சுவாமிஜி முடிப்பாங்க. ஆக மனமேதான் மனிதனிடம் 10 படி தளங்களில் அறிவாக இயங்குகிறது. இந்த அறிவு, இந்த மனதினுடைய தன்மை, அறிவு என்ற வெளிப்பாடு எவ்வாறு மனிதனிடம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிணாமத்தில் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. ஆறறிவாக உள்ள நாம் ஆதி மனிதன் என்ற வகையிலே 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் நாம் தோன்றியிருக்கிறோம். இது மானுடவியல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வரலாறு பூர்வமான உண்மையான நிகழ்வு. அப்போ 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா, நாம இல்ல, ஐந்தறிவு விலங்கினங்களினுடைய உறைவிடமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த ஐந்தறிவு விலங்கினங்கள் தோன்றியதற்கு மூல காரணம் 4 உயிரினங்களின்
கருமையத்தில் ஏற்பட்ட எழுச்சி. அதே போல நான்கறி உயிரினம் தோன்ற காரணம் மூன்றறிவு உயிரினங்களின் உள்ளத்தில் எழுந்த அந்த இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய இயல்பான ஒரு எழுச்சி. மூன்றறிவு உயிரினங்கள் தோன்றுவதற்கு இரண்டறிவு உயிரினங்களின் உடலில் அமைந்துள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத கருமையத்தினுடைய ஒரு எழுச்சி வேகம்தான். அப்பொழுது இரண்டறிவு உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது அப்படின்னும் போது சுவாமிஜி ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. தாவரங்களில் தனது இனத்தை பெருக்குவதற்காக அவற்றிலே விதைகள், தானியங்கள், கொட்டைகள் இருக்கின்றனவே, இவற்றில்தான் தாவரத்தினுடைய கருமையும் இருக்கிறது. ஆகவே இந்த தாவரம் தனது அடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணுவதற்காக அந்த விதைகள், கொட்டைகள், தானியங்களில் உள்ள அந்த கருமையத்தில் இருக்கின்ற அறிவாற்று தரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், காலாகாலத்திலே அந்த விதைகளை, கொட்டைகளை, தானிய மணிகளை நிலத்திலே போடவில்லை என்று சொன்னால், தானாகவே அவற்றுக்குள் இருக்கின்ற பஞ்சபூத சக்தியை அவை எடுத்துக்கொண்டு புரிஞ்சு கொண்டு தானாகவே புழு அல்லது வண்டு என்று உற்பத்தியாகி விடுகிறது. நாம் சமையல் அறையிலே சில தானியங்களை, கொட்டைகளை, விதைகளை சமையலுக்கு பயன்படுத்துவதை ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு மாதம் வெளியூருக்கு அல்லது சுற்றுலாவிற்கு எங்கோ சென்று விட்டோம் அப்படின்னு ஒரு உதாரணத்தை வச்சுக்கிட்டோம்னா, மீண்டும் நாம் அந்த பொருள் அடைத்திருக்கிற பாத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது டப்பாவில் இருக்கலாம், பாட்டில் இருக்கலாம், டின்ல இருக்கலாம், எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே தெள்ளு பூச்சி பறக்கிறத நம்ம பார்க்கலாம். வண்டுகள் அங்கு மொய்த்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். மூக்கடல் எல்லாம் ஒட்ட ஒட்டையா போட்டிருக்கோம், பச்சை பயிரெல்லாம் ஒட்ட ஒட்டையா போட்டிருக்கோம், பட்டாணி எல்லாம் ஓட்டை போட்டையா போட்டிருக்கோம், அது உள்ள பார்த்தோம்னா சிறு சிறு வண்டுகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த வண்டு அங்கு எப்படி வந்தது, புழு அங்கு எப்படி வந்தது, இறக்கை உடைய சிறு பூச்சியினம் எவ்வாறு வந்தது என்று பார்த்தால், பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று ஔவைக்குறள் அப்படின்ற நூல்ல ஔவையார் பாடியிருப்பதை மகரிஷி அவர்கள் நமக்கு மேற்கோளாக சொல்லுவார்கள். அப்படி ஓரறி உயிரினத்தில் இருந்துதான் ஈரறி உயிரினம் தோன்றியது, அதில் இருந்துதான் மூன்றறி உயிரினம் வந்தது. இப்படியே ஐந்தறி உயிரினம் வரை வந்த பிற்பாடு இயற்கை என்ற பரிணாமத்தில் இதுவரை இயல்பாக நடந்து வந்த நிகழ்ச்சிகளின் போக்கை பார்க்கும் பொழுது, இறையாற்றல் என்கின்ற அந்த மெய்ப்பொருளுக்கு தன்னை பற்றி, தனது மேன்மையை பற்றி, தனது தகுதியை பற்றி அறிந்து கொள்வதற்காக தானே எடுத்த வடிவம்தான் மனித வடிவம். இந்த மனிதன் சடுதி மாற்றம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வின் மூலமாக 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திரமே வந்தவன். ஆகவே இறைநிலையிலிருந்து மனிதன் அடுத்தடுத்து கட்டங்களில் வந்து விடவில்லை. பூமிக்கு வயது 450 கோடி என்று பூமியின் கதை என்ற ஒரு நூலிலே நான் படித்திருக்கிறேன். அப்போ 65 லட்சம் ஆண்டுகளை கழித்து விட்டால் 449 கோடியே 35 லட்சம் ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் யாருக்கு சொந்தமாக இருந்தது என்று பார்த்தால், ஓரறி உயிரினத்திலிருந்து ஐந்தறிவு உயிரினங்கள் வரை உள்ள ஜீவராசிகளுக்கு மட்டுமே உரிய இடமாக இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் சினம் தவிர்த்தலிலே சொல்லுவார்கள், ஓரறிவு தாவரத்திற்கு தான் இருந்த இடத்திலிருந்தே உணவை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது காற்றிலே வெளி மண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்ளுகிறது, சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்தை எடுத்துக்கொள்ளுகிறது, வேரின் மூலமாக உறிஞ்சப்பட்ட நீரை எடுத்துக்கொள்ளுகிறது. ஆகவே இலைகளில் பசுங்கனிகங்கள், பச்சையம் என்று சொல்லக்கூடிய ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருளை அது இருந்த இடத்திலே இருந்து தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்ளுகிறது. அதனால நம்ம அறிவியல்ல படிச்சிருப்போம், தாவரங்களுக்கு உற்பத்தியாளர்கள்னு பேரு, ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேருன்னு படிச்சிருக்கிறோம். இதை நம்பிதான் மற்ற எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட வாழ்வதால் இவற்றுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பெயர், கன்சியூமர், நுகர்வோர் அப்படின்னு பேரு. இந்த தாவரங்களுக்கு மட்டும்தான் வினைப்பதிவு இல்லை,
ஏன் என்று சொன்னால், உணவுக்காக பிற உயிர்களை அவை வற்புறுத்துவதோ துன்புறுத்துவதோ இல்லை. ஆனால் இரண்டறிவு புழு பூச்சியில இருந்து ஐந்தறிவு வரை உள்ள விலங்கினங்கள் வரை பார்க்கும் பொழுது இவைகள் 449 கோடி ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியத்தை பெற்றிருப்பதால் இவை உணவு சமைக்க, உணவை உற்பத்தி செய்து கொள்ள இவற்றால் முடியாது. இயற்கை அந்த வகையிலே அவற்றை படைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உணவிற்காக அவை பிறவற்றை வதைத்து, அதாவது துன்புறுத்தி, அவற்றை கொன்று, அவற்றை உணவாக உட்கொண்டு, அதன் மூலம் அவைகள் வாழும் சுதந்திரத்தை பறித்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் இந்த விலங்கின குற்றங்கள் 2 அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்கினங்களுக்கு உண்டு. அப்போ இந்த பதிவுகள் எல்லாம் அவற்றினுடைய கருமயத்திலே கருமயத்திலே அக்யூமுலேட் ஆக 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 எவ்வளவு ஒரு அழுத்தமான பதிவுகள் அந்த 5 அறிவு விலங்கினங்கள் வரை உள்ள கருமயத்தில் இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம சுவாமிஜி அந்த கோணத்தில் நம்ம சிந்திக்க வைக்கிற. ஆக மனிதன் என்று சடுதி மாற்றத்தில் வந்த பிற்பாடு மனிதனுடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்தா எந்த மாறுபட்ட 2 விலங்கினங்கள் ஒன்று சேரக்கூடாதோ சேர்ந்துருச்சு. பரிணாமத்துல அவற்றின் மூலம் கரு உருவாக கூடாது, ஆனா உருவாயிருச்சு. அந்த இனமாவது மலடா இருந்திருக்கணும், அதுவும் இனப்பெருக்கம் செய்து விட்டது. விளைவு ஆதி மனிதன். அப்போ ஆதி மனிதனுடைய கருமையத்தில் இந்த விலங்கின பதிவுகளான பிற உயிரை வதைத்தல், துன்புறுத்தல், கொல்லுதல், உணவாக உட்கொள்வதன் மூலமாக அவை வாழும் சுதந்திரத்தை பறித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த விலங்கின குற்றங்களை உடைய கருமையமாக மனிதனுடைய கருமையம் இருக்கிறது. இவை மட்டுமல்ல, ஆதி மனிதனிலிருந்து நமது அண்மை பெற்றோர்கள் வரை அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்துமே ஒவ்வொருவரிடமும் சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய பழவினையாக இருக்கிறது. நாம் இந்த பிறவி எடுத்த பிற்பாடு நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நாம் எண்ணம் சொல் செயல் இவற்றின் வாயிலாக என்னவெல்லாம் செய்திருக்கிறோமோ, அவற்றுக்காக என்னவெல்லாம் இன்பம் துன்பம் பேரின்பம் அமைதி இவற்றையெல்லாம் அடைந்திருக்கிறோமோ அந்த அனுபவங்கள் எல்லாம் கூட நமது கருமயத்தில் இருக்கிறது. இதற்கு பெயர் புதுவினை, பிராரப்த கர்மம். இப்போ இந்த சஞ்சித கர்மமும் இந்த பிராரப்த கர்மமும் கூடி கூடிதான் அவ்வப்போது நம்முடைய ஆன்மாவிற்கு ஒரு எழுச்சியை ஊட்டி, இச்சையை ஊட்டி, இன்னது செய்ய வேண்டும், இன்னது நினைக்க வேண்டும் என்று அவ்வப்போது ஒரு ஆர்வத்தை உருவாக்குகிறது. அதன் அடிப்படையில் ஆர்வம், செயலார்வம் எழுந்த பிற்பாடு அவற்றை நிறைவு செய்து கொள்வதற்காக நம்மிடம் இருக்கின்ற 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இந்த 10 எப்பொழுது எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று மிக சரியாக அந்த எண்ணம் எழுந்த உடனே செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருந்து செயலை செய்து விடுகின்றன. இப்பொழுது இந்த ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவைதான் அறிவை பெறக்கூடிய வாயில்கள் என்று உளவியலிலே சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட 5 பொறிகள். அப்போ தோல் என்று சொல்லக்கூடியது, நாக்கு என்று சொல்லக்கூடியது, மூக்கு என்று சொல்லக்கூடியது, கண்கள் என்று சொல்லக்கூடியவை, செவிகள் என்று சொல்லக்கூடிய இவைதான் 5 அறிவை உணரக்கூடிய புலன்கள். அப்போ 5 உணர்வு அப்படின்னாவே சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகைத்தெறிவான் கட்டே உலகு அப்படின்ற குறளை வந்து நமக்கு சுவாமிஜி மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் உணர்பவை தான் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இவற்றை நமக்கு பஞ்ச தன்மாத்திரை என்று சுவாமிஜி அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் விண்ணிலே அழுத்தம், விண்கள் நெருங்கி வர வர காற்றிலே அதனுடைய இயக்கத்தால் ஒலி உண்டாகிறது. இப்போ விண்ணும் காற்றும் இன்னும் நெருங்கி வர வர அங்கு ஓசை, அதன் பிற்பாடு இன்னும் அணுக்கள் சேர்ந்து நெருங்கி இயங்க இயங்க வெப்பம் அல்லது ஒளியை உமிழக்கூடிய ஆற்றல் நெருப்பு வந்து விடுகிறது. இன்னும் அவற்றினுடைய அணுக்கள் திணிவு பெற பெற மேலும் சில விண்கள் கூட கூட நீர் என்கின்ற தோற்ற பொருள் உருவாகிறது. இந்த நீரிலிருந்துதான் திணிவு பெற்ற மூலக்கூறுகள் இணைந்து முகிழ்த்து நிலமாக வருகிறது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் இந்த பிரபஞ்ச தன்மாற்றம் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். ஆக
ஒவ்வொரு உயிரினத்திடமும் அதே போல மனிதரிடமும் இந்த ஐந்து புலன்கள் எதற்கு வந்தன என்று சொன்னால், இந்த ஐந்து உணர்வுகளை அறிவதற்காகவே வந்தன. அப்ப அந்த ஐந்து உணர்வு அப்படின்றதன் மூலமாகதான் எல்லா உயிரினங்களினுடைய வாழ்க்கையும் மனிதனுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அப்ப இயல்பாக இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்டு அவற்றினுடைய தேவையை நிறைவு செய்வது மட்டும்தான் வாழ்க்கையா என்று பார்த்தால், அப்பொழுது நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லை. ஏனென்றால் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்ற ஒரு குறளை சாமிஜர்கள் மேற்கோள் காட்டி, இந்த ஐந்து புலனும் இருந்தால் மட்டும் பயன் இல்லை, அதற்கு அப்பால் மெய் உணர்வு என்று சொல்லக்கூடியது மனித இனத்துக்கு மிக அவசியம் என்று சொல்லுகிறார்கள். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. ஏன் வள்ளுவ பெருந்தக மெய்யுணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல 10 குறட்பாக்களை அவர்கள் இயற்றிருக்கிறார்கள். இந்த ஐந்து புலன்களை அளவோடு முறையோடு மனிதன் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அவனிடம் வந்துள்ளதுதான் அந்த அறிவு. ஆக அறிவை கொண்டு இந்த புலன்களை இயக்க வேண்டும். புலன்களை அவற்றின் போக்கிலே நாம் இயக்கிவிட்டால் அவை எப்பொழுதும் உணர்ச்சிக்கே அடிமையாக இருக்கும். அப்படி உணர்ச்சிக்கு அடிமையான நிலையில் புலன்களை நாம் இயக்கி கொண்டிருக்கும் போது விளைவு அப்படின்னு பார்த்தா, மேலும் மேலும் நாம் பிராரப்த கர்மமாக தீய வினை பதிவுகளை நம்முடைய கருமயத்திலே சேர்த்து கொண்டே இருப்போம். இது அடுத்த சந்ததிக்கு என்று போகும் பொழுது சஞ்சிதமாக அவங்களுடைய கருமயத்துல போய் டெபாசிட் ஆகும். ஆனா நம்முடைய பிறவிக்கு என்று ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சஞ்சிதமாக பிராரப்தமாக நம்மிடம் இருக்கின்ற 2 அடுக்கு வினை பதிவுகளில் தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப தீய வினை பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு தான் இந்த பிறவியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த பிறவிலே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் நம்முடைய செயல்களையே கர்ம யோகமாக மாற்றக்கூடிய அறச்செயல்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்ம யோகம் என்று சொல்லக்கூடிய செயல் மூலம் விடுதலை என்று சொல்லக்கூடிய மெய் உணர்வு என்பது நமக்கு வந்துவிடும். இந்த மெய்யுணர்வு என்பது நமக்கு வரவில்லை, அதற்கு முயற்சிக்கவில்லை என்று சொன்னால், நாமும் விலங்கும் வேறுபாடற்று ஒரே நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் பொருள். ஆக இந்த விலங்கின பண்புகளை மாற்றிக் கொள்வதற்காக தான் நம்மிடம் இந்த புலன்களை அறிவின் துணை கொண்டு அளவோடும் முறையோடும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அளவு முறை மீறும் போதுதான் நமக்கு துன்பம் வந்து விடுகிறது. அதனால் ஆசை சீரமைத்தல் என்கின்ற தலைப்பிலே சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இல்லத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு தப்பித்து கொண்டு எங்கோ காடுகளில் சென்று வாழ்வது துறவறம் அல்ல. இருக்கின்ற இடத்திலேயே அறிவை பயன்படுத்தி கொண்டு நாம் அனுபவம் செய்கின்ற பொருள்களில் அளவு மற்றும் முறை இவற்றை நாம் விழிப்புணர்வோடு கையாளும் பொழுது அங்கு நமக்கு மெய்யுணர்வு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மேலோங்கும் என்று சுவாமிஜி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பெரியவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த பெரியவர் எப்ப பார்த்தாலும், நான் கூடிய சீக்கிரம் சன்னியாசம் வாங்கிட்டு இந்த உங்க தொலைல தான் விடுபட்டு நான் வெளியில தேசாந்திரம் போயிட்டு நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு வரோம். அப்படி அவர் சொன்னத அவருடைய மகன்களில் ஒருவர் சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சுவாமிஜி கிட்ட அந்த அன்பர் வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அவர் ஆக்னி தீட்சை எடுத்தவர். சுவாமிஜி அவருக்கு 2வதாக ஒரு தவ பயிற்சி கொடுத்தேன்றார். அது சாந்தி தவம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பயிற்சியை நீங்க கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வாங்க, நீங்க தேசாந்திரம் போறதா உங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாரு சுவாமிஜி. ஆமாங்க ஐயா, இந்த வீட்டு நெருக்கடி இம்சை என்னால தாங்க முடியல, அதனால கொஞ்ச நாள்ல நானே வீட்டை விட்டு சன்னியாசியே போயிடலாம் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு சுவாமிஜிக்கு. அவர்கிட்ட எனக்கும் அப்படிப்பட்ட ஆசை ரொம்ப நாளா இருக்குதுங்க, நாம 2 பேருமே கூட ஒன்னா போயிடலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது, அது வரைக்கும் நீங்களும் சில காலம் இந்த தப பயிற்சி மேற்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார்.
இப்ப அவரு வீட்டுக்கு போனாரு. போனவரு இன்னொரு நாள் யோசனை பண்றாரு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்ணணும், இத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்கணும் அப்படின்னு மறுநாள் வந்தாரு. அப்ப சுவாமிஜி சொன்னாரு, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டை விட்டு நம்ம போயிட்டோம்னா ஏதாவது ஆசிரமத்துல தங்கணும், அவங்க வேலை வேலைக்கு எப்ப நமக்கு சாப்பாடு போட போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருக்கணும். ஆசிரமத்துக்கு போலையா, வெளியில எங்கேயாவது நம்ம போறோமா, அங்கேயே தங்குறோமா அப்படின்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கும் நம்ம மனசு இடம் கொடுக்கலன்னா நாம பட்டினி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லிட்டார். இந்த கருத்துக்கள் அந்த தந்தையினுடைய மனதில் ஆழ பதிந்து விட்டது. இந்த யோசனையோடவே நீங்க சொன்ன சாந்தி தவத்தை நான் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு வரேன் சுவாமிஜி அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுல போன அப்புறம், நான் உங்ககிட்ட சொன்ன தகவலை நீங்க போய் சுவாமிஜி கிட்ட சொல்லிட்டீங்க போல இருக்குது, அவரும் நானும் உங்களோட வரேன், அதுக்கு வேண்டிய ஆயத்தம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் சுவாமிஜி கிட்ட அடுத்த வேளை உணவுக்கு நாம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னாரு, அதனால இப்ப நானு வீட்டை விட்டு போறத இல்லை, ஏன்னா சுவாமிஜியினுடைய கருத்துக்கள் என்னுடைய கண்களை திறந்து விட்டது. துறவு அப்படின்றது வீட்டை விட்டுட்டு எங்கேயோயோ போய் ஞானம் பெறுவது அல்ல, இருக்கின்ற இடத்திலேயே மனதை அகமுகமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு மனதுக்கு மூலமாக இருக்கின்ற உயிர் உணர்வை பெறுவதன் மூலமாக அறிவு விளக்கம் கிடைக்க கிடைக்க இருந்த இடத்திலிருந்தே நம்ம துறவு மேற்கொள்ளலாம். ஆகவே இதற்காக வீட்டை விட்டு நான் போக போறதில்லை அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு தன்னுடைய மகன்கள் கிட்ட சொல்லிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புலன்களை அளவோடும் முறையோடும் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற விழிப்புணர்வு இருந்துவிட்டால் அது நம்முடைய அறிவை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மெய்யை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டே செல்லும். அப்போ அந்த மெய்யை உணர்ந்து கொள்ளக்கூடியதற்கு தான் இந்த ஐ உணர்வும் நமக்கு வந்திருக்கிறது. இந்த ஐ உணர்வு என்று சொல்லக்கூடிய புலன்களில் பெறுகின்ற இன்பத்தில் மகிழ்ச்சியில் இந்த மனம் சிக்கி கொண்டு தவிக்கிறது பாருங்கள், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அறிவோடு புலன்களை பழக்க வேண்டும் அப்படின்றதுதான். அப்போ அறிவோடு புலன்களை பழக்கும் பொழுது இந்த அளவு மற்றும் முறை என்று சொல்லக்கூடியது அனுபவ பொருட்களை துய்ப்பதில் ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு நீதி என்கின்ற ஒரு எல்லையை நம்முடைய மனம் தானே வகுத்து கொள்ளுகிறது. சுவாமிஜி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு அன்ப சுவாமிஜி தன்னுடைய வீட்டுக்கு உணவுக்கு அழைச்சிருந்தார். சுவாமிஜி போயிருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு வாழையழை போட்டுட்டு அதுல நிறைய பதார்த்தங்களை வச்சிருந்தாங்க. சுவாமிஜி அந்த பதார்த்தம் எல்லாம் உத்து பார்த்துட்டே வந்தாரு. என்ன சுவாமிஜி, என்னவோ நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கே அப்படின்னாரு அவரு. ஆமா ஆமா, நான் எந்த காரியத்தையும் எண்ணி எண்ணி பார்ப்பதுண்டு அப்படின்னாரு. இப்போ இந்த பதார்த்தங்கள்லாம் இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு பிடித்தது அப்படின்னு சிலது இருக்கும் இல்லையா, அதை நான் உண்ணும் பொழுதுதான் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுட்டீங்க, இதுல எனக்கு பிடித்தது எதுவோ அதை நான் தேர்ந்தெடுத்து உண்ணும் போது மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னார். அதே மாதிரி இந்த அளவும் அதிகமாக இருக்கிறது எனக்கு என்று என்னுடைய உடல், என்னுடைய குடல் ஜீரணமாக கூடிய அளவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த அளவுக்கு உண்ணும் போதுதான் நான் நலமாக இருப்பேன், இல்லைன்னா என்னுடைய உடல் கெட்டுவிடும் அப்படின்னாரு சுவாமிஜி. அப்பதான் அந்த விருந்து பரிமாறினருக்கு தெரிஞ்சுது, ஆமாங்க சுவாமிஜி, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாமும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ இது நாள் வரை உண்டு ஜீரணித்த பழக்கத்தில் நம்முடைய உடலுக்கு குடலுக்கு என்று ஒரு அளவு, ஒரு எல்லை என்பது இருக்கிறது, மிக எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக அல்லது விலையில்லாமல் கிடைக்கிறது என்பதற்காக நாம் அளவு முறையை மீறி அனுபோகம் கொள்ளும் பொழுது அதனுடைய விளைவாக நமக்கு அஜீரணம் வரும், வயிற்று வலி வரும், தலைவலி வரும், இன்னும் மற்ற துன்பங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்.
அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு மன அமைதி கெட்டு போகும். அதனால இவற்றிலெல்லாம் நாம் எப்பவுமே அளவோடு சாப்பிடுவது அப்படின்ற ஒரு பழக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது அது நம்மை மெய்யுணர்வுக்கு அழைத்து செல்லும் அப்படின்றார். அதனால்தான் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல், அழிவதையே இன்பமென உணர் மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம், சிதறுவதே ஐயுணர்வென்று அறிந்து கொண்டோம், உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறிவரும் பேரறிவின் ஆற்றல் கொண்டு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் அப்படின்னு நமக்கு பஞ்சேந்திர தவத்திலே இந்த பாடலுடைய விளக்கத்தை நமக்கு சுவாமிஜி அற்புதமா கொடுத்துருக்குறாங்க. ஜீவகாந்தம் செலவாகும் வழிமடைகள் அப்படின்னு பேரு இந்த புலன்களுக்கு. ஏன்னா டிப்ளமா படிக்கும் போது நான் பிஓ வந்ததுனால என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வீட்டுல இருந்து போன் பண்ணி கேட்டாங்க, டீச்சர் வழிமடைகள் ஜீவகாந்தம் செலவாகும் வழிமடைகள்னு இருக்குது, இது நம்ம பாடத்துல எங்க வருது அப்படின்னாங்க. நீங்க பஞ்சேந்திரிய தவம் உயிர் வளமும் மனவளமும் புத்தகத்துல இந்த பஞ்சேந்திர விளக்கத்துல பாருங்க, இந்த சொற்கள் வந்து அப்படியே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, அப்போ இந்த புலன்களை நாம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு கையாளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிராற்றலினுடைய செலவு என்பது குறைவு. புலன் வாயிலாக எந்த ஒரு அனுபவம் கொள்ளும் பொழுதும் அங்கு செலவாகுவது நம்முடைய உயிரினுடைய ஆற்றல் தான், அதாவது ஜீவகாந்தம் தான் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல்ல சுவாமிஜி அப்படி விளக்கியிருக்கிறாங்க. ஆக இந்த பரிணாம வளர்ச்சியில பார்க்கும் பொழுது இறைநிலை தன்னுடைய தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தம் என்று சொல்லக்கூடிய இயல்பான செயல்களின் காரணமாக தானே நொறுங்கி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கோடான கோடி நுண் துகள்களாக மாறுகிறது அப்படின்னு சுவாமிஜி நமக்கு சொல்றாரு பிரபஞ்ச பரிணாமத்துல. அந்த கோடான கோடி நுண் துகளுக்கு என்ன பேர் அப்படின்னா இறை துகள். இந்த இறை துகள்களில் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் காரணமாக சில பல கோடி துகள்கள் சேர்ந்து உருவானதுதான் விண். இப்போ இந்த விண் மெய்ஞானிகள் சொல்லுகின்ற விண், மேலும் பிரிக்க முடியாது. ஆனா விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற விண் இருக்குது பாருங்க, அணுக்கள் இருக்குது பாருங்க, அதை நாம் மேலும் பிரிக்க முடியும். எலக்ட்ரான் என்றும் புரோட்டான் என்றும் நியூட்ரான் என்றும் பிரிக்க முடியும். ஆனால் மெய்ஞானிகள் சொல்லுகின்ற அணுவை மேலும் பிரிக்க முடியாது. அப்பொழுது மேலும் பிரிக்க முடியாத தன்மையில் இருக்கின்ற அந்த ஆற்றல் தொகை வின் இருக்கின்றனவே இதற்கு பெயர் தான் உயிர் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்போ மேலும் பிரிக்க இயலாத ஆற்றல் துகள் அப்படின்ற விண் இருக்குது பாருங்க, இந்த விண்ணுக்கு மற்றொரு பெயர் சுவாமிஜி நமக்கு புரிந்து கொள்வதற்காக சக்தி என்ற பெயரை கொடுக்கிறார்கள். ஆக இந்த சக்தி என்பது எதிலிருந்து தோன்றியது என்றால் மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளி என்கின்ற சிவத்திலிருந்துதான் தோன்றியது. ஆக சிவத்திலிருந்து இந்த சக்தியை பிரிக்கவே முடியாது. இன்னும் சுவாமிஜியுடைய கோணத்துல சொல்ல போனா இயங்குகின்ற சிவம் சக்தி, இயங்காத சக்தி சிவம். அப்போ விண் என்பது தற்சுழல் வேகம் கொண்டு ஆற்றல் பெற்று இயங்குகிறது, அதனால அந்த விண் துகள்களுக்கு பெயர் சக்தி. இதுவே இறைத்துகளாக அது தோன்றுவதற்கு முன்பு சுத்தவெளியோடு ஐக்கியமாகி இருக்கும் பொழுது, அது செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் சிவம், இருப்பு நிலை. ஆக இருப்பு நிலையாக இருந்த ஒன்றுதான் இயக்கத்திற்கு வந்தபோது அது சிவம் என்பதிலிருந்து சக்தி என்ற பெயரை நாம் புரிந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆக சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. அதே போலதான் உயிரினங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலிருந்துதான் இந்த உயிரினங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதாவது இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள சுவாமிஜி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு உதாரணம், கடல் இருக்கிறது, அதில் அலை வந்து கொண்டே இருக்கிறது. கடல் வேறா அலை வேறா, சொற்கள் தான் வேறு வேறு. அப்போ அலையினுடைய இயக்கத்தை நாம் நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கு கடல் தான் இருக்கும். அதே போல இந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளியிலிருந்து அதன் இயக்கத்தில் பரிணாமத்தில் வந்தவைதான் ஓரறிவிலிருந்து ஆறறி வரை உள்ள மனித இனங்கள், மற்ற எல்லா உயிரினங்களும்.
அப்போ இவற்றினுடைய இயக்கம் என்பதையெல்லாம் நாம் நிறுத்திவிட்டு அனுமானத்தால் யூகித்து பார்த்தால் நம்முடைய முந்தைய நிலை ஆதிநிலை அப்படின்னு பார்த்தா அந்த பூரணம், அந்த மெய்ப்பொருள், அந்த முழு முதற் பொருளிலிருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். அந்த முழு முதற் பொருளேதான் பின்னப்பட்ட நிலையில் இப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்று சுவாமிஜியர்கள் நமக்கு அற்புதமாக உயிரின தன்மாற்றத்திலே விளக்குகிறார்கள். அப்போ ஆறறிவு பெற்ற மனிதனுடைய இயல்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கருமைய களங்கங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இப்பிறவி செயல்கள் இருக்கும் பொழுது மறு பிறவிக்கு தூய்மையான கருமையத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது அத்தகைய வாழ்வுதான் நாம் வாழ்வின் நோக்கத்தை அறிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான பொருள். ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த சந்ததி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தே தூய்மையான கருமையம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ அது எவ்வாறு அடுத்த சந்ததிக்கு போகும் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களுடைய வினைப்பதிவுகள் நமக்கு இருக்கிறது சஞ்சிதமாக, நம்முடைய இந்த இப்பிறவி பிராரப்த கர்மங்கள் எல்லாம் நம்முடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மமாக டிஃபால்ட்டாக போய் சேரும். அப்போ செயல் மூலம் விடுதலை, கர்ம யோகத்தின் மூலம் மெய்ப்பொருள் உணர்தல் அப்படின்றத நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்திற்கு பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம் என்பதையெல்லாம் காட்டிலும் கர்ம யோகம் என்பதுதான் நாம் மெய்ப்பொருளை விரைவில் உணர்வதற்கு துணை செய்யும். இத நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், பாரத நாட்டுக்கு தேவை, பாரத மக்களுக்கு தேவை கர்ம யோகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செயல் மூலம் விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு ஒரு வீடு பேறு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த செயல் எல்லாமே சிவபூஜை என்று சொல்லக்கூடியதாக மாற வேண்டும் என்று சொன்னால், அறநெறிப்படி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவற்றினுடைய இயக்கம், இவற்றினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்கள் அடிக்கடி ஆழியார்லே நமக்கு அந்த அவர்கள் பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு கர்மயோக வாழ்க்கை நெறிதான். அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் செய்கின்ற செயலையே யோகமாக மாற்றி விட வேண்டும். கர்மன்னா செயல், அந்த செயலையே யோகமா மாத்திட்டா நமக்கு மெய்ப்பொருள் உணர்வு சீக்கிரம் கிடைச்சிடும், இந்த பிறவியின் நோக்கம் வந்துடும் அப்படின்னு மிக எளிமையாக சொல்லுவார்கள். எப்படி நம்முடைய செயலை யோகமாக மாற்றுவது? அப்ப அந்த கர்மா யோகம் அப்படின்ற ரெண்டு சொற்கள்ல கடமை கூட்டல் அறம் என்று இருக்கிறது. ஆகவே இந்த அறம் என்று சொல்லக்கூடியது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்ட செயல்களையே நாம் செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே தூய கர்மாக்களாக, நம்முடைய பிராரப்த கர்மம் அனைத்துமே நல்ல மேல்பதிவாக நம்முடைய கருமயத்தில் சென்று அடைய அடைய கருமயம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தூய்மை அடைந்து கொண்டே வரும். இப்போ அதற்கு நம்முடைய புலன்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். புலன்களை இது நாள் வரை இயக்கி கொண்டிருந்த நிலையிலேயே வைத்து கொண்டு இனியும் அதே நிலையில் அந்த புலன்களை நாம் இயக்கி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், விளைவு அப்படின்னு பார்த்தா மீண்டும் கருமையம், பாழ்படக்கூடிய செயல்களை செய்து அதற்குரிய வினைப்பதிவாக நாம் சேர்த்து கொள்ளுவோம். அப்ப அடுத்த சந்ததிக்கு என்ன போகும்? அதே சஞ்சித கர்மமா நம்முடைய தீய வினைப்பதிவுகள் தான் போகும். இதில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய கருமயத்தில் டெபாசிட் ஆகக்கூடிய பதிவுகள் நல்ல மேல்பதிவுகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புலன்களை உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் கையாளும் பொழுது பீட்டா வேவ்ஸ் மூலமாக தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம் எழும், பேச்சு எழும், செயல் எழும், விளைவு பார்த்தா துன்பம் தான், வருத்தம் தான். ஆகவே தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உள்ளத்துக்கோ எதிர்காலத்திற்கோ தற்காலத்திற்கோ துன்பம் தராத செயலை நாம் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய விழிப்பு நிலைக்கு தான் நமக்கு தவ பயிற்சியை சுவாமிஜி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இந்த ஐயுணர்வும் மெய்யுணர்வுன்ற தலைப்புல மீண்டும் சுவாமிஜிகள் வலியுறுத்தி நமக்கு சொல்லுகின்ற செயல் என்னன்னா தவமும் தற்சோதனையும் அப்படின்றாரு. அப்ப யார் ஒருவர் இந்த தவத்தை நாள்தோறும் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் வில் பவர் என்று சொல்லக்கூடிய மன உறுதி கிடைக்க பெறுவதால், அந்த மன உறுதியின் அடிப்படையில் சூழ்நிலை தாக்கங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இந்த அளவுக்கு இதை நான் பயன்படுத்துகிறேன், இந்த அளவுக்கு இந்த நுகர்ச்சியில் நான் நாட்டம் செலுத்துகிறேன், இதற்கு
மீறி போகும் பொழுது எனக்கு ஏற்படுவது துன்பம்தான், என் உடலுக்கு மனதுக்கு ஏற்படுவது வருத்தம்தான் என்கின்ற ஒரு அறிவு நிலையோடு, விழிப்பு நிலையோடு நாம் பொருள்களோடு, நபர்களோடு, சூழ்நிலையோடு தொடர்பு கொள்ளுதல் என்பதுதான் ஐயுணர்வை கடந்து மெய்யுணர்வின் வழி நாம் பயணிக்கிறோம் என்பது பொருள். ஆக இந்த மெய்யுணர்வு என்கின்ற விழிப்பு நிலைக்கு இந்த ஐந்து புலன்களை அளவோடும் முறையோடும் நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஐயுணர்வில் நாம் நிறைவு பெறவில்லை என்று சொன்னால், அளவு மற்றும் முறையை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால், இந்த மெய் உணர்தல் என்று சொல்லக்கூடிய மெய் உணர்வு பெறவே முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த மெய் உணர்வு அப்படின்றதுக்கு மெய் விளக்கம் என்பதற்கு சுவாமிஜர்கள் ஒரு ஐந்து வகையான அறிவின் படிநிலைகளை சொல்லுகிறார்கள். எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பாக இருப்பது உறக்கம், பசி, தாகம் அப்படின்னு சொல்லிட்டு, அத சைக்காலஜில இன்ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிங்க் என்று சொல்லக்கூடிய இயல்பூக்கத்தின் அடிப்படையில் தான் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டு வருகின்றன. இரண்டாவதாக சுவாமிஜி அவர்கள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனக்கு எது தேவை என்று தன்னுடைய பழக்கத்தின் அடிப்படையில் தானே அனுபவத்தால் தெரிந்து கொண்டதை அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் பயன்படுத்துவது என்பது இன்டெலிஜென்ஸ் அப்படின்றார் சுவாமிஜி. இப்போ பல பேருடைய இன்டெலிஜென்ஸ், பல பேருடைய அறிவு இருக்குது பாருங்க, அதை நாம் தெரிந்து கொண்டு அதை நமதாக்கி கொண்டு நம்முடைய தேவைக்கேற்ப, நம்முடைய சூழ்நிலைக்கேற்ப நாம் அதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சுவாமிஜி அதை சொல்றாங்க. அப்போ நமக்கு கலெக்டிவ் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அறிவோடு பிறருடைய அறிவும் சேர்ந்து நம்மை மேலும் பக்குவப்படுத்தக்கூடிய வகையிலே, மேன்மை அடையக்கூடிய வகையிலே நம்முடைய அறிவானது இயங்கும் அப்படின்றார். இப்போ இதுக்கு அடுத்ததான் ஒரு சொல்ல சுவாமிஜி பயன்படுத்துறாங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிங்க் ஆச்சு, இன்டெலிஜென்ஸ் ஆச்சு, நாலேஜ் ஆச்சு, கலெக்டிவ் நாலேஜ் ஆச்சு. அடுத்ததா சுவாமிஜி சொல்றாங்க இன்ட்யூஷன் அப்படின்றாங்க. அப்ப அந்த இன்ட்யூஷன் என்பது எப்போ வரும் அப்படின்றதுக்கு தான் சுவாமிஜி சொல்றாங்க ஒரு எளிய உதாரணம். ஒரு பிரம்மாண்டமான டமார சத்தம், பட்டாசு சத்தம், அல்லது திருமணத்துல மேலவதாள வாத்தியங்கள் ஒலித்து கொண்டு வராங்க ஒரு சத்தம்னா, பக்கத்துல இருக்கிறவங்க பேசினா கூட நம்ம காதல அது சரியா விழாது. அது மாதிரி இந்த ஐம்புலன்கள் வழியாகவே நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் என்று சொல்லக்கூடிய, மனம் என்று சொல்லக்கூடிய, இறைநிலையின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய சொற்கள் நமக்கு காதுக்கு கேட்குமான கேட்காது. அப்ப இந்த ஐம்புலன்களை அறிவோடு விழிப்போடு நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் உள்ளத்திலிருந்து அகத்திலிருந்து வரக்கூடிய அந்த இறைநிலையினுடைய ஒலி, அந்த நாதம், அந்த ஓசை நமக்கு கேட்போம். அதுக்குதான் பேரு இன்ட்யூஷன் அப்படின்னு சுவாமிஜி அற்புதமா விளக்குறாங்க. அப்ப வெளியில் இருக்கிற ஆரவாரத்துல பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறதே நம்மளால கேட்க முடியலன்னும் போது, நம் மனதில் எழுகின்ற அந்த ஆழமான அற்புதமான இறையின் சிந்தனைகளை நாம கேட்கணும்னா, நாம எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அமைதி என்று சொல்லக்கூடிய, மௌனம் என்று சொல்லக்கூடிய, அந்த தியான நிலை என்று சொல்லக்கூடிய, 8-13 கடந்து, 4-7 கடந்து, இன்னும் அந்த 1-3 அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நாம படிப்படியா படிப்படியா பிரயாணம் பண்ணாதான் இன்ட்யூ நமக்கு கேட்கும். அதனால்தான் நாம் இறைவனை நோக்கி 1 அடி நடந்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி வருவார் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இந்த இன்ட்யூஷன் பெறுவதற்காக தான். ஆக இந்த இன்ட்யூஷனை நாம் அகத்தது என்னவாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் அப்படின்ற குறளை நமக்கு சுவாமிஜி மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப சிறிதளவு கூட ஐயப்படாமல் அகத்தது உணர்வானே, அப்ப அகத்ததுன்னா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா, ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இந்த வரிகளை சுவாமிஜி சொல்லி நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நாம அமைதி நிலையிலிருந்து, நல்ல எண்ணத்திலிருந்து, ஒரு தவத்துல இருந்து சங்கல்பமா அதை நாம மனசளவுல ஆழமா எண்ணும் போதே இறைநிலை தானா நம்மை தேடி நமக்கு வேண்டியவற்றை யார் மூலமாவது கிடைக்க செய்யும் அப்படின்றாங்க.
இப்ப நமக்கு வேண்டும் ஒண்ணு அப்படின்னா நேரடியா தெய்வமே வந்து கொடுக்குமான்னா கிடையாது. புராணத்துல அல்லது சில கதைகள்ல நம்ம அந்த மாதிரி பார்ப்பது உண்டு. ஆனா இந்த காலத்துல சுவாமிஜி அந்த கேள்வியை எழுப்பி நாம் கேட்பதை தெய்வம் நேரடியாக கொண்டு வந்து நமக்கு கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாதுன்றார். அப்போ பிற நபர்கள் மூலமாக, பிற சூழ்நிலை மூலமாக நமக்கு வேண்டியவற்றை தெய்வம் யார் மூலமாவது நமக்கு கிடைக்க செய்யும் அப்படின்றாங்க. அதனால்தான் நமக்கு மூன்றாம் நிலை அகத்தாய்வுல கண்ணாடி பயிற்சிக்கான விளக்கம் கொடுத்து அதனுடைய பயன்கள்லாம் சொல்லும் பொழுது, நமக்கு இருக்கு இந்த பயிற்சி செய்ய செய்ய கிடைக்கின்ற பயிற்சியின் காரணமா நமக்கு முக வசியம், ஜெக வசியம் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வேண்டிய பொருளுக்காக நாம் யாரிடமும் சென்று கையேந்த தேவையில்லை. வேறு யாரிடமோ அந்த பொருள் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் உள்ளத்தில் தானாகவே அந்த எண்ணம் எழுந்து இந்த பொருளை இன்னார் கொண்டு போய் கொடுத்தா அது சரியா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கேட்காமலே அவர்களாகவே நம்மிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அத்தகைய வசியம்தான் முகவசியம், அத்தகைய வசியம்தான் ஜகவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஐயுணர்வில் நாம் எந்த அளவிற்கு அளவோடு முறையோடு இருக்கின்றோமோ அங்கு அறிவு உணர்ச்சி வசப்படாமல் அறிவின் வயப்பட்டு இருக்கிறது என்பது பொருள். இப்ப அந்த வகையில் நம்முடைய செயல்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் மெய்யுணர்வை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் என்பது பொருள். ஆக இந்த மெய்யுணர்வினுடைய கடைசி எல்லை எது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பிறவியின் நோக்கத்தையே அது நிறைவு செய்விக்கிறது. ஆக பிறவியின் நோக்கம் என்பது ஆறாம் அறிவில் பூர்த்தி பெற்று இறைவனை உணர்ந்து இறைவனோடு லயமாகி விடுவது, அதுதான் அந்த முழுமை பேறு. இப்படி முழுமை பேறு அடைந்தவர்களுடைய கடமை என்னவாக இருக்கும்னா, உலக மக்கள் அனைவருக்குமே தொண்டு செய்வதாக தான் இருக்கும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்ப சுவாமிஜி என்ன சொல்றாங்க இந்த கட்டுரையில, நாம் ஒவ்வொருவரும் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ளாமல் என்னுடைய இருப்பிலிருந்து நான் பிறருக்கு எதை செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், இப்படி கேள்விகளை எழுப்பி செய்ய 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 தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தோறும் அறிவு என்ற குறளை மேற்கோள் காட்டி, நம் ஒவ்வொருவருள்ளும் இருப்பாக இருக்கின்ற அந்த இருப்பு நிலை மேலும் மேலும் ஊறும், மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றாரு. எப்படி ஒரு அட்சய பாத்திரத்தில் உள்ள பொருள் பிறருக்கு வழங்க வழங்க காலி ஆகாமல் தொடர்ந்து அதில் இருப்பு இருந்து கொண்டிருக்குமோ, அப்படி நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாமல் நம்மிடம் இருப்பவற்றை பிறருக்கு எப்படி கொடுக்கலாம், எந்த இடத்துல கொடுக்கலாம், எவ்வாறு கொடுக்கலாம் என்று பிறருக்கு கொடுப்பதற்காகவே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி அதன் வழியாக செயல் செய்து கொண்டே போனோம் அப்படின்னா, அதுதான் கர்மயோகம். ஹூ ஐ அம், வேற ஐ எம், வாட் ஐ எம், ஹவு ஐ எம், இப்படிப்பட்ட கேள்வியை நம்ம எழுதிக்கணுமா, கேட்டுக்கணுமா. அதனுடைய அடிப்படையில நம்முடைய இருப்பில் உள்ளவற்றை பிறருக்கு கொடுக்க 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 இங்கு வற்றா இருப்பாக நமக்குள்ளாக உள்ளவை இன்னும் ஊறிக்கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்போ எனக்கே வேணும் எனது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவர் சுயநலமாக இருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து ஐயுணர்வின் வழியே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதனால இந்த ஐயுணர்வை தாண்டி மனிதனிடம் அறிவு வந்திருப்பதே இவற்றை அளவோடும் முறையோடும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். அப்ப இந்த அளவு முறை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டின் மூலமாகவே படிப்படியாக நம்முடைய அறிவு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மேலோங்கி அந்த பூரணம் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளோடு நம்மை இணைத்து விடும் அப்படின்றாங்க. பாருங்க, வெறும் புலன்களை நாம் அளவோடு முறையோடு கையாள்வதுதான். இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பழக்கத்தை புதுசா உருவாக்கணும்னு வைங்களேன், இன்னொரு சூழ்நிலை வரும்போது இது வந்து பழக்க பதிவாயிடும். அப்போ அந்த மூணு இட்லி எனக்கு ஜீரணிக்கிறதுக்கு என்னுடைய உடலுக்கு போதும்னா, இது இன்னொரு முறை கிடைக்கும் போதும் அந்த மூன்று இட்லியை பார்த்த உடனே எனக்கு போதும், இவ்வளவுதான் நான் என்னுடைய உடல் ஜீரணிக்கக்கூடிய அளவு அப்படின்னு நம்ம எல்லை கட்டிட்டோம்னா அது ஒரு பழக்க பதிவாகவே மாறிடும். அப்ப தொடர்ந்து நாம இந்த அனுபவத்தை ஆயுள் காலம் முழுவதுமே வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஆனா பல பேர் இந்த ஐயுணர்வுக்கு அடிமையாகி இருக்கிறதுனால, அளவு முறை மீறி மாறி அனுபவிக்கிறதுனால, ஆயுள் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறது, வாழ்நாளின் 25-50% காலகட்டத்திலேயே அவர்கள் மிகையாக அனுபவம் செய்து விடுவதால், நீங்க
இனி இந்த பொருள் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது, இந்த பொருளை நீங்க அனுபவிக்க கூடாது என்று மருத்துவர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆர்வமானது பழக்கப்பதிவின் காரணமாக அதிகமாக இருப்பதை பல அன்பர்கள் சொல்ல நாம கேட்டிருக்கிறோம். அப்போ சுவாமிஜி இந்த ஒரு பாட்டை சொல்றார். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். நாம எல்லாருமே விரும்புறது எதை அப்படின்னா அமைதியை தான் விரும்புறோம். அப்ப அமைதியை விரும்புற நாம என்ன செய்யணும்னா, அறிவால் அறிவின் துணை கொண்டு ஆராய்ச்சி செய்யணுமே தவிர, புலன்கள் மூலமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம்முடைய அறிவை பழக்கி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நிலையில் நமக்கு கிடைப்பது துன்பம்தான். ஆக துன்பம் இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் இன்பம். அது தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் போது அதுக்கு பேரு அமைதி. அப்ப நமக்கு அமைதி வேணும், ஒரு நிறைவு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த புலன்களை அளவோடும் முறையோடும் பயன்படுத்த வேண்டும். ஆக இந்த ஐயுணர்வின் மூலமாக தான் நாம் மெய்யுணர்வை பெற முடியும். அதனால்தான் நமக்கு பஞ்சேந்திரிய தவம் காய்கல்ப நடத்தும் போது ஐந்தில் அளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவுமே வந்து நமக்கு சுவாமிஜி நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. எப்படி இந்த விண், அதுக்கப்புறமா மூலகங்கள், அதுக்கப்புறமா தோற்ற பொருள்கள், அப்புறம் ஓரறி உயிரினங்கள்ல இருந்து மனிதனோ, இதையெல்லாம் பிரிச்சு 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 பகுத்து ஆராயக்கூடியது எதுன்னா, நம்முடைய பகுத்து உணர்தல் என்று சொல்லக்கூடிய அறிவு தான். இதுக்கும் புலன்கள் தான் தேவைன்றாரு சுவாமிஜி. இப்ப இந்த பகுத்துணர்ந்ததை தொகுத்து உணர வேண்டும் அப்படின்றாரு. ஏன்னா தொகுத்துணர்வு அல்லது தொகுப்புணர்வாக இருப்பது மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியின்றாரு. அப்போ பொருளை பகுத்து 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 பார்ப்பது என்பது விஞ்ஞானம். இவற்றையெல்லாம் ஒரு சேர தொகுத்து இதற்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது பூரணம் என்ற மெய்ப்பொருள் அப்படி என்று ஒன்றாக காண்பதுவே காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வரி அப்படி பார்ப்பது என்பதுதான் தொகுத்துணர்வு. ஆக இந்த பகுத்துணர்வுக்கு ஐயுணர்வு போதுமானது. ஆனால் தொகுத்துணர்வு என்று சொல்லக்கூடிய, பூரணம் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை உணர்வதற்கு தொகுத்துணர்வு தான் தேவை. அந்த தொகுத்துணர்வு இந்த ஐம்புலன்களை அளவோடும் முறையோடும் அறிவாட்சி தரம் கொண்டு விழிப்புணர்வு கொண்டு நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த தொகுத்துணர்வு என்பது நமக்கு கிட்டும். அந்த தொகுப்புணர்வினுடைய எல்லையில் நாம் அடைவதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் விளக்கம் என்று சொல்லக்கூடிய மெய் ஞானம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி, இந்த ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு என்னால் புரிந்து கொண்ட வகையிலே இந்த வேதாத்திரியத்தை ஒரு அருமையான தலைப்பை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும், ஐடி இயக்குநரகம் பேராசிரியர் வீரப்பன் மற்றும் ஐடி இயக்குநரகத்தார் அனைவருக்கும், இந்த இணைப்பிலிருந்து கேட்டு மகிழ்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள், அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா, அம்மா வாழ்க பேசுறாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனையா சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன். ஆழியார்லயே உங்களுடைய உரையில நான் நிறைய, அத அருளரங்கத்தில் நீங்க ஸ்பீச் கொடுக்கலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன்மா. ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நீங்க இந்த கிராமிய திட்டத்துக்கு நீங்க ஒரு முன்னோடின்னு கூட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஒரு தனி அதுல எல்லா எனக்கு கூட அந்த ரொம்ப ஆசை இருக்கு. குரலால நிறைவேறணும் அந்த ரொம்ப. உங்களை பார்த்து உங்க பிளேயரை பார்த்த உடனே அந்த கிராமிய திட்டம் ஞாபகம் எனக்கு வருமா. நீங்க பேசுனது வந்து இப்ப ஐயுணர்வும் மெய்யுணர்வும் ரொம்ப சிறப்பான தலைப்பு. இப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடமை ஒழுக்க மீகையோட இருந்து நம்ம ஒரடி நகர்ந்தா பத்தடி இறைவன் நம்மளை நகர்த்துவாரு அப்படிங்கிறது கூட ஒரு தனி சிறப்பா தெரிஞ்சதுமா.
உடனே எனக்கு வந்து இதுல சந்தேகம்னு சொல்லல, இந்த கேள்வி எப்படி எழுந்ததுன்னா, அப்ப உலகத்துல நம்ம 800 கோடி பேர் இருக்கோம், இந்தியாவில் 140 கோடி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் இத்தனை கோடி இருக்கோம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு 5 பேர் இருக்கும். இது வந்து இப்ப இந்த 5 அறிவு வரை வந்து இறைவனால அவர்களுக்கு ஏத்தபடி ஏற்பட்ட கர்மையம், மனிதர்கள் நினைச்சா மாத்தலாம். அப்போ அதுக்குதான் இவ்வளவு பேச்சு பேசியிருக்கீங்க நீங்க, நீங்க மாறி வாழணும்னு நம்ம சந்ததிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த 800 கோடி பேரலமா ஒருத்தலுக்கு ஒருளுடைய கர்மயங்கள் அத்தனை வேறுபட்டதா, இல்ல கொஞ்சம் ஒத்து போகுமா? அப்ப நம்ம மகரிஷி கர்மையம் வேற, இப்ப நம்மளே புரியுது. அந்த மாதிரி சில மகான்கள் கர்மயமாவது ஒத்துருக்குமா, இல்ல 800 பேருமே தனிப்பட்ட கர்மயம் தானா? இத ஒத்து போறவர்களோட ஒத்து போனா கொஞ்சமாவது நமக்கு அது கிடைக்குமாமா? உங்களுடைய அந்த சிந்தனை நீங்க பேசியில எனக்கு தோணுச்சு. நன்றிமா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. ஆழியார்ல நம்ம புத்தக பயிற்சி மற்ற பயிற்சிகளுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்துல இருக்கிற 800 கோடி பேர்ல 1 கோடி பேருக்கு மட்டும்தான் இப்ப வேதாத்திரியும் போய் சேர்ந்திருக்குது. அப்போ இன்னும் வந்து நமக்கு 799 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவு பேருக்கும் வேதாத்திரியம் போய் சேரணும்னா, வேதாத்திரத்தை தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட நம் போல்வரால் தான் மீதி இருக்கின்ற அந்த அவ்வளவு கோடி மக்களுக்கும் வேதாத்திரியம் போய் சேரணும். இந்த கருமையம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, எல்லோருடைய கருமையமும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டேதான் இருக்கிறது. யாருடைய கருமையமும் தனியாக இல்லை. எப்படி ஒரு தேன் கூட்டுல, தேன் அடையில பல்லாயிரக்கணக்கான செல் அப்படின்னு சொல்லக்கூடிய துளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேனடையா இருக்குதோ, அதுபோல இந்த பிரபஞ்ச உயிர்கள் அனைத்துமே சேர்ந்த ஒரு தொகுப்பாக நம் எல்லோருடைய கருமையமும் இணைந்துதான் இருக்கிறது. அதனால்தான் நம்ம வாழ்த்தும் பயணம் அப்படின்ற தலைப்புல நம்ம வாழ்த்த ஆரம்பிக்கும் போது, யாரை எண்ணி வாழ்த்துகிறோமோ அவருக்கும் நமக்கும் அந்த கருமைய தொடர்பு வாழ்த்தும் போது மட்டுமல்லாமல் பிற நேரங்களிலும் அந்த அலை இயக்கம் நடந்து கொண்டு காலத்தால அதற்குரிய பலனை கொடுக்கும் அப்படின்றத நமக்கு சுவாமிஜி விளக்கியிருக்கிறாங்க. அதனால இந்த பிரபஞ்சத்தையே காலையில் எழுந்தவுடன் 8 முறை வாழ்த்தணும் அப்படின்னு சுவாமிஜி தன்னுடைய புத்தகத்துல அப்ப சொல்லியிருந்தாரு. இப்ப நமக்கு ஆழியார்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு 25 தடவை இந்த வையகத்தை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனுடைய அழுத்தம் காரணமாக பல பேருடைய கருமையம் தூய்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. அதனால கருமையங்கள் தனித்தனியாக இருந்தாலும் அந்த தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் இணைந்துதான் இருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. ரொம்ப சிறப்புமான, நம்ம எப்படிதான் நம்ம தூய்மை அடைஞ்சிட்டு வந்தாலும் ஒரு குடும்பத்துல இருந்தா ஒருத்தர் கொடுத்த தொடர்புல சிலது நமக்கு வரும், சிலது போகும், அப்படிதானம்மா? ஆமாங்கம்மா. அதனால்தான் நம்ம ஒருவர் ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் இந்த தவ பயிற்சி பண்ணா கூட அது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தவத்தினுடைய முடிவுல நம்ம அப்படித்தானே வாழ்த்துறோம், வாழ்க்கை, அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் குடும்பம், நண்பர்கள் அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு வர அந்த வரிசை முறை இருக்கு இல்லைங்களா, அது நாள்தோறும் நம்ம தவம் ஏற்ற 2 முறை நம்ம தவம் பண்ண பண்ண அத்தனை பேருக்குமே அந்த வாழ்த்து போயிட்டு சேருது. அந்த வில்லுல இருந்து அம்பு புறப்படும் போது வேகமா இலக்க வீழ்த்தணும்னா அந்த நாணை வந்து பின்னோக்கி நம்ம இழுப்போம். அது போல தவத்துல எந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு சென்று நாம் வாழ்த்துகிறோமோ அந்த பலனை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அது அவங்க கருமயத்துல போய் சேர்ற அமைப்பை பொறுத்துதான். ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. ரொம்ப சிறப்பமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா டாப் 7 பேர் சரியா போடல, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேன்பொழி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குது சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப தெளிவா, ரொம்ப புரியற மாதிரி, ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா உங்க சொற்பொழிவு. இன்னைக்கு உங்களுடைய பேச்சிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது, அது சரியாங்கிறத நீங்க எனக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஐயா ஆழியார்ல ஐயம் தெளிதல்ல நான் கேள்வி கேட்டிருக்கேன் நான். அதாவது இறைநிலையே மனிதனோட தன்னுடைய படைப்பை நிறுத்திச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படின்னா, இறைநிலை வந்து தன்னுடைய அழகை தானே ரசிப்பதற்கு, பார்த்து ரசிப்பதற்காக
அந்த மனித பிறவியோட நின்றுச்சு, அதுக்கப்புறம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னதுல இந்த ஐந்து அறிவு வரைக்கும் வந்து அந்த ஐந்து அறிவு உயிர்களுக்கு வந்து தன்னுடைய புலன்களை அடக்கிற அறிவு அதுகளுக்கு இல்லை. ஆனா ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு நம்ம ஐந்து புலன்களை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தி நம்முடைய கர்மாக்களை எல்லாம் நீக்கி நம்ம இறைநிலையை அடைவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பா தான் நம்ம அந்த அறிவை கொடுத்துருக்காரு இறைநிலை. அப்ப நம்ம இறைநிலையை அடைஞ்சிட்டோம்னு சொன்னனாக்கா நம்ம இறைநிலையோட சேர்ந்துடுறோம் இல்லைங்களா. அப்ப அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கறத நான் இப்ப உணர்ந்துகிட்டேம்மா, சரிங்களா? சரிதாங்கம்மா. இறைநிலையை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. ஆ ஏன்னா இறைநிலையை உணரவே யாரால முடியும்னா, கர்மையை முழுக்க முழுக்க 100% தூய்மை கருமம் தூய்மைப்படுத்த தான் அது அது நடக்கும். அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம நம்ம அறிவை இல்லை. பயன்படுத்தி நம்ம புலன்களை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து ஐயுணர்வை மூலம் நம்ம மெய்யுணர்வு பெறணும். ரொம்ப கண்டிப்பாம்மா. சிறப்புங்கம்மா, ரொம்ப சிறப்பு. ஒரு 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 நல்ல விளக்கம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், அழக வாழ்க வளம் வளமுடன். சுவாமி அவ்வளவு தெளிவை கொடுத்துருக்கிறாருமா. நீங்க அவ்வளவு தெளிவா இன்னைக்கு எனக்கு சொன்னீங்கம்மா. நான் 20 வருஷமா இந்த பயிற்சியில் இருக்கேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சது எனக்கு இந்த ஐயத்துக்கு. அறிவை அறிந்த தெளிவே ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாரும் அன்பர்களுக்கு கேள்வி இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு முக்கியமான தலைப்பு. அன்பர்கள் கேள்வி கேட்கலாம். அடுத்ததாக தாமோதரன். தாமோதரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தாமோதரன் ஐயா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா வளமுடன் வாழ் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உரை மிகவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்மா. நன்றி. எனக்கு ஒரு மூணு கேள்விங்கம்மா. ஒரு சில கேள்வி சிம்பிளாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு இதாக இருக்கு, இருந்தாலும் நான் கேட்குறேன். இப்போ அறிவுக்கும் மனசுக்கும் வித்தியாசம், அதாவது அறிவுனா என்ன மனசுனா என்ன, அந்த ஒரு வித்தியாச வேறுபாடு வேணுமா? அப்புறம் அந்த விலங்கினத்திலிருந்து மனிதன் எப்படி நீங்க ஒரு பாட்டில்ல வந்து பயிர்கள்லாம் வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த உயிரினங்கள் தோன்றுச்சோ, ஐந்தாவது அறிவுக்கு அப்புறம் ஆறாவது அறிவு உண்டாவதுக்கு காரணங்கள் அது எப்படி தோன்றுச்சு, அது ஒண்ணு. ரெண்டாவதுமா அப்புறம் அந்த இன்ட்யூஷன் பத்தி சொன்னீங்களம்மா, இந்த மூணு விதம் அஞ்சு விதமான இன்ட்யூஷன், இது மூணும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ முதல் கேள்வி வந்து உங்களுக்கு அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள வித்தியாசம் தானங்க ஐயா? ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. சரிங்க ஐயா. இப்போ தெய்வம், உயிர், அறிவு அப்படின்னு சுவாமிஜி பல இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. தெய்வம் மறைபொருள், நம்முடைய உயிர் மறைபொருள், கண்ணுக்கு தெரியாது. தெய்வம், உயிர், அறிவு, மறைபொருள். இங்க அறிவு அப்படிங்கிறது நம்முடைய மன இயக்கம்தான். அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கேன்னு குருவணக்க பாடல் சிந்தையே அடக்கிய அப்படின்ற ஒரு வரி வரும். அப்போ நம்முடைய மனது இயங்குதுன்னாவே அங்க அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம தியானத்துல என்ன பண்றோம், மன அலைச்சூழலை குறைச்சி குறைச்சி அறிவினுடைய இயக்கத்தை படிப்படியா குறைக்கிறோம். அப்ப அறிவு இயக்கத்துக்கே வராம எங்கு தோன்றியதோ அந்த இடத்திலேயே போய் இந்த அறிவு ஒடுங்கும் பொழுது இந்த மனதின் மறுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய த அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு மூலமான உயிர் அப்படின்றத நம்ம உணர்தல் தான் உயிர் உணர்வு பெறுதல். அதுதான் இங்க ஆன்மீகத்துல நமக்கு முதல் படி. அப்ப அந்த உயிர் உணர்வு பெற்றால்தான் நாம வந்து அந்த இறை உணர்வோடு அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து நாம் அந்த மெய்ப்பொருளையே உணர முடியும். அதனால்தான் நமக்கு தீட்சை அப்படின்ற சடங்கை கொடுத்து நம்முடைய உயிரை நாம் உணர செய்கிறார்கள். அப்போ நம்முடைய உயிரை நாம் உணர்கிறோம் அப்படின்னா
ஒரு ஞானாசிரியர் மூலாதாரத்திலிருந்து நமக்கு ஒரு சில வினாடிகள்ல நமக்கு பூர்வ மத்தியில கொண்டு வந்து நம்முடைய உயிரை கவனிக்க சொல்லி அங்க தொட்டு சுழற்றியும் விடும் பொழுது நாம் அங்க ஆர்வத்தால விடாமுயற்சியால கூர்ந்து கவனிக்க கவனிக்க நம்முடைய உயிரின் இயக்கத்தை உணர்கிறோம். அந்த உணர்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதுதான் அங்க அறிவு அப்படிங்கிறது. அதனால அந்த அறிவினுடைய தன்மையும் என்ன அப்படின்னு பார்த்தா அரூபம்தான். உருவமா இருக்கிறது எத்தனையோ இருக்கலாம் எண்ணிக்கையில, ஆனா அரூபமாக இருப்பது ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ பேரறிவு அல்லது அந்த முற்றறிவு என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு துளி, ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு பின்னப்பட்ட நிலைதான் நம்முள்ள அந்த மனமாக அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அறிவை புரிந்து கொள்வதற்கு நாம் மனதின் மூலமாகத்தான் நாம் முயற்சி செய்து பழகி அந்த அறிவை நாம் உணர்கிறோம். இந்த அறிவை கொண்டுதான் நாம் பேரறிவை அடைய முடியும். அதனால்தான் துரியாதீத தவம் கொடுத்த பிற்பாடு நான் யார் அப்படின்ற தலைப்புல நமக்கு விளக்கும் பொழுது கடைசியா நமக்கு சொல்லுவாங்க சுவாமிஜி, நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள் அப்படின்னுவாரு. அப்ப நமக்கு துரியாதீத தவத்துல பரிணாமத்தில் இது வந்து ஒரு எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனித பிறவிய. அப்போ நம்ம எதையெல்லாம் கடந்து 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 இப்போ வந்திருக்கிறோமோ அப்போ நம்ம தியானத்தின் மூலமாக பின்னோக்கி நம்ம பயணம் பண்ண பண்ண நம்முடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த பூரணமாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவோடு நாம் ஒன்றுகின்ற ஒரு செயல்தான் பேரானந்தம், ஆனந்தமய கோஷம், முழுமை பேறு, இது எல்லாம் அதுதாங்க ஐயா. வாழ்வின் நோக்கம் எல்லாம் அதுதான். முதல் கேள்வி அறிவு மனம் புரிஞ்சுதாங்க ஐயா உங்களுக்கு? புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. ரெண்டாவது வந்து இந்த விலங்குல இருந்து மனிதன் வந்தது சொன்னீங்க இல்லையா, ஏன் அப்படின்னு? இறையாற்றல் தனது தகைமையை மேன்மையை ரசிக்க தானே எடுத்துக்கொண்ட வடிவம் மனிதன் அப்படின்றத நமக்கு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலக உயிரினங்கள்ல ஐந்தறிவுக்கு பின்னாடி ஆறாவது அறிவு அப்படின்னு ஒரு புலன் வரல, அது மறைபொருளாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மனமேதான் 10 படித்தளங்களில் அறிவாக நம்மிடம் இயங்குகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மனிதன் அப்படிங்கிறது இறைநிலையிலிருந்து அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் உருவாகல, விலங்குகள் வந்த பிற்பாடு பல கோடி ஆண்டுகள் ஆன பிற்பாடு தான் மனிதன் வந்து சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு மூலமா தான் வந்தான். அந்த சடுதி மாற்றத்துல ஒரு 3 கோட்பாட்டை இதுவரை இயற்கை கடைபிடித்ததாக சுவாமிஜி வந்து நமக்கு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த 449,35,00,000 ஆண்டுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒத்த விலங்கினங்கள் தான் ஒன்று சேரும், மாறுபட்ட விலங்கினங்கள் ஒன்று சேராது. இது வந்து இவ்வளவு நாள மெயின்டைன் ஆகி வந்திருக்குது. ஆனா வேறொரு மனிதன் என்ற உயிரினம் வருவதற்காக இந்த ஐந்தறிவு விலங்கினங்களினுடைய கருமயத்தில் அமைந்த அறிவாட்சி தரமே இறைநிலையின் பேரறிவே அந்த இடத்துல மாறுபட்ட 2 விலங்கினங்களை ஒன்று சேர வைத்திருக்கிறது. அதன் பிற்பாடு கரு உருவாகி இருக்கக்கூடாது, ஆனா கரு உருவாகி இருக்கிறது. இப்ப அந்த ஒரு உயிரினம் என்ன பண்ணிருக்குன்னா, தன்னுடைய இனப்பெருக்கத்தின் விளைவாக ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை தோற்றுவித்திருக்கிறது. அப்ப டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி பார்க்கும் பொழுதும் அந்த முதலில் தோன்றிய ஆதி மனிதன் ஒரு பெண்ணாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாரம்பரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு வந்து இருக்கும், அதுதான் வந்து மனிதனுடைய தோற்றுவாய், அதுக்கு காரணமான விலங்கினம் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு ஆதி மனிதன் வந்த பிற்பாடு பிற விலங்கினங்களோடு சேர்ந்த பின்னாடி அதுல இருந்து வந்தக்கூடிய தொடர் சந்ததி தான் வந்து இப்ப நாம இருக்கிற மனித இனம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்ப அந்த ஆதி மனிதனுடைய ஜீவவித்து குழம்புல எந்த மாறுபட்ட 2 விலங்கினங்கள் ஒன்று சேர்ந்து கரு உருவாகி மனிதன் வந்தானோ அந்த விலங்கினங்களின் குணாதிசயங்கள் என்று சொல்லக்கூடிய பிற உயிரை வதைத்தல், கொல்லுதல், உணவாக உட்கொள்ளுதல், வாழும் சுதந்திரத்தை பறித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 விலங்கின குற்றங்கள் டிஃபால்ட்டா ஆதி மனிதனிடம் வந்து விடுகிறது. இப்போ இந்த பதிவுகளை எல்லாம் போக்கி கொள்வதற்கு தான் சுவாமிஜி வந்து நமக்கு தவமும் சோதனையும் கொடுத்து நம்மை தூய்மை பெற்ற முழு மனிதன் என்று சொல்லக்கூடிய இறைநிலையாக மாற்றுவதற்கு சொல்றார். ஏன்னா அகத்தாய் பயிற்சியினுடைய ஆரம்பம் முதல் தலைப்பிலே சொல்லுவாங்க, அகத்தாய் பயிற்சியினுடைய நோக்கங்கள்ல
மனிதன் பிளஸ் மூன்று கலங்கங்கள், இறைவன் பிளஸ் மூன்று கலங்கங்கள் இஸ் ஈக்வல் டு மனிதன், மனிதன் மைனஸ் மூன்று கலங்கங்கள் இஸ் ஈக்வல் டு இறைவன். அப்போ மனிதன் வந்தாச்சு, ஆனா இறைநிலை பிளஸ் மூன்று கலங்கத்தோட நம்ம வந்துட்டோம் 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இந்த பிறவியில அந்த மூன்று கலங்கங்களை போக்கிக் கொள்வதற்காக நம்முடைய செயல்பாடுகளை விழிப்புணர்வோடு இருந்து அறிவின் வழி நாம செயல்படும் பொழுது நாம நிச்சயமாக அந்த மூன்று கலங்கங்களை போக்கிக் கொண்டு மனிதன் மாமனிதன் அடுத்தது தெய்வம் அப்படின்ற ஒரு உன்னத நிலைக்கு மனித பிறவியால் மட்டும்தான் அது சாத்தியம். மத்த எந்த உயிரினங்களாலும் தெய்வ நிலைக்கு உயர முடியாது. அப்படி தெய்வ நிலைக்கு உயர்த்துவதற்கு மனிதனுக்கு உதவியாக இருப்பது அவனுடைய அறிவு தான். அதனால்தான் அந்த அறிவு அல்லது மனம் அப்படின்ற அதையும் நாம் என்ன சொல்றோம், அரூபமாக இருக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சிறப்புங்கம்மா, சிறப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீண்டும் தாமோதரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மைக்கு ஒரே முறை டச் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் ஆயிடலாம். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களே அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி நளினி அம்மா. வெகு நாட்கள உங்களை காணல, உங்களுடைய குரல் கேட்கல, இங்க கேட்டது சந்தோஷம். நன்றி நன்றி அம்மா. அம்மா தேன்மொழி அம்மா, வாழ்க வளமுடன்மா. சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. மிகவும் 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 மகரிஷியோட கருத்துக்களை அப்படியே ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அந்த சொற்றொடர்களும் அப்படியே மகரிஷியினுடைய உதறியிலிருந்து வருவது போல இருந்ததுங்கம்மா. ரொம்ப அற்புதம், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் நீங்க செம்மையா சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மகரிஷி ஒரு தடவை சொல்றாங்க, அதாவது எல்லா ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் அந்த அறிவு இருக்கு வெளியே அப்படின்னு சொல்றவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு சொன்னவங்க சொன்னது என்னன்னா, அந்த சுத்த வெளி என்ற சொல்ல அறிவு ஒவ்வொரு அணுனா உயிர் தான். அப்ப உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மனிதர்களில் புலன்கள் வழியாக பிற பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் அதை நம்ம மனம் என்கிறோங்கிற மாதிரி மகரிஷி நிறைய விஷயம், மனங்கிற விஷயத்த வந்து மௌன நிலையில இருக்கும் போது நான் நிறைய கேட்டிருக்கேன். மகரிஷி இருக்கும் போதே தீட்சை பெற்ற பாக்கியவாணி நானு. சோ இன்னைக்கு நீங்க சொல்ல விஷயம் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அது உயிர் மனம் என்று சொல்லும் போது மகரிஷியோட கருத்துக்களை கண்களை மூடி கேட்கும் போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கம்மா. ரெண்டாவது, இந்த நீங்க சொன்ன அந்த சடுதி மாற்றத்தின் காரணமாக நாம் உருவாகி இருந்ததுனால முதலிலே முதல் முதலாக மகரிஷி சொன்னது என்னன்னா, தவத்தையே முன்வைக்கவில்லை, உடற்பயிற்சியை மட்டும்தான் முதல்ல சொல்றாங்க, சொல்லி கொடுக்க சொல்றாங்க. அதற்கு காரணமும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உடலை சரியா உடற்பயிற்சி செய்தால்தான் ஒரு 20 நிமிடங்களாவது தவச்சில உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபடிதான் நம்ம நான் 2000லயே ஜாயின் பண்ணிட்டேன் நானு இல்லையா, அப்ப சொன்னாங்க. ஆனா நம்ம தவத்தில் இருக்க இருக்க இப்ப மகரிஷி அடுத்தடுத்து சொல்லும் போது சொல்றாங்க, உங்களிடம் இருக்க அதாவது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவுகளை நீக்குவதுதான் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒன்றிலிருந்து நாம் வந்தோமோ அந்த ஒன்றிலிருந்து வரக்கூடிய அந்த விலங்கின பதிவுகளை போக்குவதற்கு மகான் நம்மளை முதல் முதல்ல உருவாக்கக்கூடியது நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த உடற்பயிற்சி மட்டும்தான். அதன் பிறகுதான் நம்ம வந்து தவம் கத்துக்கிட்டோம். இப்பதான் உடனே உங்களுக்கு பிடிசி கோர்ஸ் அது இது நான் அப்பெல்லாம் அப்படி கிடையாது. உடற்பயிற்சி நல்லபடியா பண்ணினாதான் அடுத்து தவம் கொடுப்பாங்க, எதுவும் அவசரப்பட முடியாது. மெதுவா மெதுவா வந்துதான் நம்ம அந்த நிலைக்கு நம்ம வந்தோம். காயக்கல்ப பயிற்சி எடுக்கவே எனக்கு 6 மாத காலம் ஆனது ஜாயின் ஆகி. சோ அப்ப தெளிவான உரை, ரொம்ப அற்புதமாக மகரிஷி சொன்ன கருத்துக்களை அந்த ஆல்பா ஸ்டேஜ்லயே நீங்க அற்புதமாக கொடுத்ததற்கு இந்த சாந்தி சுந்தரம் என்ற சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. வினாக்கள் எதுவும் இல்லை, என்னிடம் எனக்கு தோன்றியதை தங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி நளினி அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜோதி நாதன். ஜோதி நாதன் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
நான் ராணிப்பேட்ல இருந்து ஜோதிநாதன் பேசுறேன், பெல் தவமையும். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அம்மா, அம்மாவுடைய உரை மிக சிறப்பாக இருந்ததுமா. மகரிஷியுடைய கருத்துக்களை அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காங்கன்றது பேசும்போது தெரியுது. அவ்வளோ அழகா எப்படி விளக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக சொன்னாங்க. இது மாதிரி வளர்ந்து வர எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பூஸ்டப் பண்ற மாதிரி இருக்குது மேடம். ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுமா. வாழ்க வளமுடன் ஜோதிநாதன் சார், வாழ்க நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், நன்றி ஐயா. வேற யாருக்கும் கேள்வி இருக்கிறதா? அடுத்து சிவில் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா. நீங்க சொல்றீங்க இந்த தெய்வம்தான் இப்ப எல்லாயும் வந்திருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏமா அந்த மனிதனுக்குள்ள இத்தனை வேறுபாடுகள் இருக்கு, அதே போல அவ்வளோ தூரம் இந்த இறைநிலையானது எல்லாத்தையும் நம்ம இறைவன் தான் மனிதனாக உருவாகிட்டான். நம்ம பார்க்குள்ள நம்ம மகரிஷி சொல்லி கொடுக்குள்ள நம்மளுக்கு தெரியுது, ஆனா அந்த மக்களுக்குள்ள எவ்வளோ வேறுபாடுகள், எவ்வளோ அந்த ஒருத்த குடும்பத்திலே கூட எவ்வளோ தூரம் அந்த போட்டி பொறாமைகள் இது எல்லாம் ஏமா இருக்குது. அதை நம்ம எப்படிமா நம்ம சரி பண்ண முடியுமா? வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம ஏற்கனவே உயிரின தன்மாற்றம் அப்படின்ற சப்ஜெக்ட தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. இறைநிலையிலிருந்து அடுத்தடுத்த அந்த ஃப்ளோ சார்ட் படி வெகு அருகாமையில மனித இனம் தோன்றல. 439 கோடி வருஷங்கள்ல எவ்வளவு உயிரினங்கள் வந்திருக்கோம், எல்லாமே ஓரறிவு முதல் ஐந்தறிவு தான். அப்போ இந்த ஐந்தறிவு ஜீவராசிகளினுடைய இனப்பெருக்கம் இந்த 450 கோடி ஆண்டுகள்ல அதிகமா இருந்ததுனால அவைகளினுடைய வினை பதிவினுடைய அழுத்தம் தான் ஆதி மனிதனிடம் டிஃபால்ட்டா சஞ்சித கர்மமா அந்த பதிவுகள் வந்து புலன்கள் மூலமாக டாமினேட் ஆயிட்டு மனிதனை செயல்பட வைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். உணவுல அளவு முறை கிடையாது, எண்ணங்கள்ல நேர்மை கிடையாது, எல்லாம் தாறுமாறான செயல்கள். காரணம் என்னன்னா எல்லாமே அந்த விலங்கினத்தின் குணங்களான அந்த சுயநலம், தான் தனது அப்படிங்கிற ஒரு பொருள் பற்று, அதிகார பற்று. அப்ப இந்த விலங்கின பதிவுகளை அதிகமாக கொண்ட தோற்றத்தில் மட்டும் மனிதனாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்ப தோற்றம் மட்டும் மனிதனா இருந்தா போதாது, அவனுடைய மனமும் மனித தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மனதை பயிற்சியின் மூலமாக மனவளக்கலை அப்படின்ற பெயரையே சுவாமிஜி வச்சிருக்கிறதுக்கு காரணம் மனதை வளப்படுத்த வேண்டும். ஏன்னா விலங்கு நிலையில் மனதை வைத்து கொண்டு நாம மனிதனா வாழ்ந்தா நம்முடைய பிறவினுடைய நோக்கத்தை நம்ம நிச்சயமா அடைய முடியாது. மீண்டும் மறுபிறவி மறுபிறவிதான், அததான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதன் பேரளவுல இப்ப மனிதனா இருக்கிறான் அப்படின்னா விலங்கினங்களுடைய குணாதிசயங்கள் தான் அவனிடம் அதிகமாக எழுச்சி பெற்று செயலுக்கு வர செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த விலங்கின பதிவுகள் போகணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமிஜி முதல்ல நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி தவம் இரண்டும் பாவ பதிவுகளை போக்க வல்லவை அப்படின்னு அந்த உடற்பயிற்சி பத்திய கட்டுரையிலும் சுவாமிஜி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நாம முன்பின் செய்த செயலின் காரணமாக இந்த உடலிலே அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் காரணமாக உடலிலே நோய் தோன்றி அது பரவி மீண்டும் நீடித்து நிலைத்து இருக்கிறதே, இது வினைப்பதிவின் அடையாளம்ன்றார். அப்ப அதே உடற்பயிற்சியின் மூலமாக தான் அந்த அணு அடுக்கு சீர்குலைந்திருப்பதை சரி செய்ய முடியும். அப்ப நாளுக்கு நாள் நம்ம தினம் உடற்பயிற்சி செய்து கொண்டு தினம் தவப்பயிற்சி செய்து கொண்டு வர வரதான் நம்மிடம் இருக்கின்ற விலங்கின பண்புகளை நாம் தெரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு மனித தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு மாண்பு நம்ம கிட்ட உருவாகும். அதுலயும் நம்ம விழிப்பா தொடர்ந்து வந்து நம்ம செய்யணுன்றதுக்காக தான் எல்லா நாளுமே இந்த உடற்பயிற்சி செய்யணும், எல்லா நாளுமே இந்த தவ பயிற்சி செய்யணும். தவம் இயற்றும் போது மட்டுமல்லாம மற்ற நேரங்களில் கூட அந்த தவத்துக்குரிய ஃப்ரீக்குவன்சிலே இருந்து நம்ம செயல்படணும், எண்ணணும், பேசணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் வாழ்க்கையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தவ நேரங்கள்ல நல்ல ஆழ்ந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போயிட்டு தவம் முடிஞ்ச உடனே நாம ஃப்ரீக்குவன்சியை மாத்திட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்முடைய செயல்கள் நமக்கு தீய வினைப்பதிவுகளை உருவாக்குகின்ற செயல்களாகவே தான் இருக்கும். அப்போ வாழ்த்து ஒண்ணுதான் சரியான வழி, நம்மை நம்முடைய சுற்றத்தாரை இந்த சமுதாய மக்களை
அதுதான் காலையில எழுந்த உடனும் இரவு தூங்கும் போதும் இந்த வையகத்தை நல்ல மனதை விரித்து கொண்டு நம்ம வாழ்த்தும் போது அந்த பாசிட்டிவான எண்ண அலைகள் இந்த பிரபஞ்ச மக்கள் ஒவ்வொருவருடைய கருமயத்திலையும் போயிட்டு மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடி காலத்தால உரிய பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றது. மிக்க மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம், பேசலாங்க ஐயா. அம்மா நன்றி அம்மா. அம்மா நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா, எனக்கு எந்த கேள்வியுமே இல்லை. நல்லா ரொம்ப சிறப்பா பயனுள்ளதா இருந்ததம்மா. உங்களை வாழ்த்ததா கூப்பிட்டம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கையுடன். நன்றி ஐயா, வாழ்க்கையுடன். அடுத்ததாக வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? சரி அம்மா, வாழ்க்கையுடன் அம்மா. அனைத்து அன்பர்களுக்கும் கேள்வி முடிந்தது அம்மா. சிறப்பம்மா, வாழ்க்கையுடன் அம்மா. சிறப்பம்மா, இந்த தினம் மிக மிக சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றி. கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.